அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோக்குள்ளே வரல, ஏன் வீடியோ போடலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்கள் அத்தா வந்து மவுத் ஆயிட்டாங்க. மவுத் மீன்ஸ் இறந்துட்டாங்க. என்னோடய அக்காவோட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, என்னோடய கம்யூனிட்டி பேஜ்லேயும் பார்த்துருப்பீங்க. அத்தாவுக்கு என்னாச்சு, அத்தா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சிஸ்டரோட சேனல்லையே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் திருப்பி நான் என் சேனலில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அத்தாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கால் வந்துச்சு. அம்மா உடனே எனக்கு தான் கால் பண்ணாங்க. ஏன்னா அக்கா வந்து துபாயில் இருக்காங்க, அண்ணன் வந்து சவுதியில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னால் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு தான் சொன்னாங்க. நானும் அம்மாவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு என் மாமிட்டையும் மச்சிட்டையும் சொல்லி அழுகிறேன்னா அவங்க எனக்கு தைரியம் சொல்கிறாங்க, அத்தாவுக்கு ஒன்றும் இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கும் மனசில் ஒரு நம்பிக்கை, அத்தாவுக்கு எதுவும் இருக்காது, ஏன்னா அத்தாவுக்கு இது முன்னாடி எதுவுமே ப்ரெஷர் சுகர் அப்படின்னு எதுவுமே இருந்ததில்லை, அதனால் அத்தாவுக்கு எதுவும் இருக்காது, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து அழுதுகிட்டே சொல்கிறேன், அத்தாவுக்கு இது மாதிரி சீரியஸாக இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஆஃபீஸ்க்கு வந்து பர்மிஷன் கேட்டுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தோடனேயே என் மச்சியோட நாத்தனார் ஹஸ்பண்ட், எங்கள் மாமா, என் ஹஸ்பண்ட், நான் நாலு பேரும் வந்து கிளம்பி போனோம். நாங்கள் ராம்நாட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து பரமக்குடியிலேருந்து கிளம்பிட்டாங்க. அம்மா கூட யாரும் போகலை, யாரும் போகலை மீன்ஸ் வீட்டிலேருந்து யாரும் போகலை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க கூடவே அத்தாவோட ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்காங்க. நாங்கள் போய் கமுதியை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து கமுதியை ரீச் ஆகிட்டாங்க. அத்தா வந்து உடனே மவுத் ஆகிட்டாங்க. ஆனால் எங்கள்கிட்ட தான் சீரியஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லி எங்களை வர வச்சாங்க. பிகாஸ் அத்தா மவுத் ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம்தான் எங்களுக்கு தெரியும் அத்தா மவுத் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் மாமாட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இது மாதிரி மவுத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மாமா வந்து எதுவுமே பேசலை, சைலண்டாக ஃபோனை வச்சுட்டு முஸ்லீம்ஸில் மவுத் ஆனாங்க அப்படின்னா இன்னால் இல்லாஹி வாயினா இலஹி ராஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு துவா ஓதுவாங்க. அதை எங்கள் மாமா சொல்லவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அத்தா இல்லை, அத்தா வந்து மவுத் ஆகிட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் அத்தா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துச்சு எனக்கு. காருக்குள்ளேயே கிடந்து அலறேன், நான் ஒரு பக்கம் அழுகிறேன், ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் அழுகிறாங்க, எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலையும் எனக்கு யார் சொல்கிறதுமே காதில் வாங்க முடியலை, அழுக மட்டும்தான் முடியுது. எங்கள் மாமா சொல்கிறாங்க, பேனாக்கு ஃபோன் அடித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அக்காவுக்கு கால் பண்ணுறேன், கால் போக மாட்டேது, கனெக்ட் ஆக மாட்டேது வாட்ஸ்அப்பில், துபாய் அப்படிங்கிறதுனால. நான் மெசேஜ் போடுறேன், அக்கா உடனே பார்த்துட்டாங்க, அத்தா மவுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா திருப்பி திருப்பி கேட்குறாங்க, என்னடி சொல்கிற என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவுமே அக்கா நினச்சிருக்காங்க, நான் டைப்பில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல், மெசேஜ் டைப் பண்ணுறதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. திருப்பி கால் கனெக்ட் ஆகி ஃபோன் அடிக்கும் போது நான் சொல்லி அழுகவும் தான் அக்கா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ளதெல்லாம் தூக்கி போடுறாங்க, எனக்கு சவுண்டு கேட்குது, அதுக்கு மேலே என்னால் அவங்கக்கிட்ட பேச முடியலை. அக்காட்ட பேசிட்டு வச்ச உடனே என் அண்ணனும் ஃபோன் அடிக்கிறாங்க, அண்ணன்ட்ட சொல்லி அழுகிறேன், அண்ணன் அங்கே தனியாக வேறு இருக்காங்க, எனக்கு அத்தா வேணும் வேணும்னு சொல்லி அழுகிறேன், ஆனால் அத்தா இல்லை, அத்தா இனி வரமாட்டாங்க அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கிறவே முடியலை. கமுதியை ரீச் ஆகி கிட்ட போக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டோம், இந்த இடத்துல தானே அத்தா போயிருப்பாங்க, இந்த பக்கம் தானே போயிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எதுவும் வலிச்சிருக்குமா, நெஞ்சு வலிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அழுதுகிட்டே போகிறேன், ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டு பார்க்குறேன், அத்தாவோட கார் ஒரு பக்கம் நிற்கிது, அதை பார்க்க பார்க்க எனக்கு அழுகு ரொம்ப வருது. அம்மா கிட்டே போகிறேன், அம்மா கிட்டே யாருமே இல்லை, ஃபுல்லாக ஜென்ஸாக இருக்காங்க, அம்மா மட்டும் ஒரே லேடியாக நிற்கிறாங்க. அம்மா ஒரு தூண், ஒரு ரோஸ் கலரில் தூண், அது இன்னும் எனக்கு கண்ணு முன்னாடியே நிற்கிது. அம்மா அங்கே லேடிஸ் யாருமே இல்லாமல் அந்த தூணை கட்டி பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தூண் இருக்கிற இடத்துல ஒரு லேடி இருந்தால் அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் அது இருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நான் கிட்ட போகிறேன், கிட்ட போகுமே அம்மா என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நான் சொல்லவும் முடியல, என்னால் அழாதீங்கம்மா அழாதீங்கம்மான்னு சொல்லவும் முடியல.
எனக்கு வார்த்தையே வர மாட்டேது, எதுவுமே பேச முடியல. அம்மா காட்டுறாங்க, அத்தாவை போய் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆம்புலன்ஸ், ஓமினி ஓமினி வந்து காரில் ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் வந்து அத்தை படுத்திருக்காங்க ஸ்ட்ரெச்சரில். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் நிற்குது. நான் அந்த பெரிய ஆம்புலன்ஸே தான் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த பெரிய ஆம்புலன்ஸில் தான் அத்தை இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே நினச்சி போய்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன ஆம்புலன்ஸை விட்டு ஒரு 2 ஸ்டெப் தாண்டினதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரும்பி பார்த்தேன். அது திரும்பி பார்க்கும்போது தான் அத்தை வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. அத்தை மவுத்தான மாதிரியே இல்லை, தூங்கின மாதிரி தான் இருந்தாங்க. நான் காலை பிடிச்சி ஆடுறேன், அத்தை எந்திரிங்கத்தா எந்திரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமினிக்கு கீழேயே மண்ணில் உட்காந்துட்டு அழுகிறேன். எல்லோரும் என்னை தூக்குறாங்க. அத்தை எந்திரிக்கவே இல்லை, சவாரிக்கு எப்படி போவாங்களோ அந்த மாதிரி நீட்டாக படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா, நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய மாமா, 4 பேரும் ஒரு காரில் போனோம். அத்தை வந்து தனியாக ஆம்புலன்ஸில் போனாங்க. எப்பயுமே அத்தை கூடவே காரில் போயிட்டு இப்போ அத்தை தனியாக மௌத்தாகி ஒரு ஆம்புலன்ஸில் போகிறாங்க, நம்ம பின்னாடி எல்லோரும் போகிறோம் அப்படின்ட்டு அதை நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அத்தை வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அத்தை ரொம்ப கண்ணியமானவங்க, யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. கூட கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல கூட இருக்க மாட்டாங்க, யாரையும் நிமிந்து நேராக பார்த்து கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லோரும் அந்த அத்தாவை பார்க்குறாங்க. அத்தை படுத்திருக்காங்க. நான் அப்போயும் நினைக்கிறேன், அத்தை நீங்கள் இப்படி இல்லைத்தா, நீங்கள் எஞ்சி போயிடுவீங்களேத்தா வெளியே, ஏன்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நான் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அத்தா கிட்டே, அத்தா எந்திரிங்கத்தா, இப்படி இருக்க மாட்டீங்கத்தா, நீங்கள் எந்திரிங்கத்தா, அத்தா சவாரி வருதுத்தா, எந்திரிங்கத்தா அப்படின்லாம் சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் எனக்கு தெரியுது அத்தா மவுத் இனிமேல் வரமாட்டாங்க, அவ்வளோதான், அல்ல எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இருந்தாலும் நான் அத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்த நாள் அக்கா வந்து வர்றாங்க வீட்டுக்கு. அக்கா வந்ததுக்கப்புறமும் நான் அக்காட்ட போய் சொல்கிறேன். அக்கா என்ன சொன்னாலும் அத்தா கேட்பாங்க. நான் என் அண்ணனை விட அக்கா என்ன சொன்னாலும் அத்தா கேட்பாங்க. ஏன்னா அக்காவும் அத்தாவும் கூடவே இல்லை, நானும் அண்ணனும் கூடவே இருந்திருக்கோம் அத்தா கூட, அக்கா அப்படி இல்லை. அதனால் அக்கா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அக்கா வந்தோடனே சொல்கிறேன், அக்கா அத்தா நீங்கள் சொன்னால் தான் அக்கா எந்திரிப்பாங்க, எந்திரிக்க சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அக்கா என்னை கண்டுபிடிச்சிட்டு அழுவுது, அதனால எதுவும் சொல்ல முடியல. மௌத்துங்கிறத இந்த நாள் வர, இப்போ வந்து 18 நாள் கிட்ட ஆச்சு, இந்த நாள் வர கூட எங்களால் மவுத் அப்படிங்கிறது எடுத்துக்கவே முடியல. அத்தை ஏதோ ஒரு சவாரிக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர மவுத்துங்கிறத எடுத்துக்கவே முடியல. ஆனால் எங்கள் அத்தாவுக்கு ஒரு நல்ல மவுத்தை கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாருமே இந்த மாதிரி மவுத் எனக்கு வேணும்னு கேட்குற அளவுக்கு எங்கள் அத்தை எங்களோட எல்லா நல்ல காரியத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனால் என்னோடய பிள்ளைய வந்து எங்கள் அத்தை நல்லா பார்க்க முடியல. எங்கள் அத்தாவுக்கு பேர பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா வச்சுப்பாங்க. ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து எங்கள் அத்தை கிட்டே இருக்க கொடுத்து வைக்கலையோ என்னமோ. அத்தை எந்த விஷயத்தில் எங்களுக்கு குறை வைக்கலை, அத்தா மேலே எந்த ஒரு கடனும் கிடையாது, எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சுட்டு வந்து போயிருக்காங்க. எங்கள் அக்காவுக்காக இருக்கட்டும், எங்கள் அண்ணனுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல வாழ்க்கை துணையை வந்து எங்கள் அத்தா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என் அண்ணனோட ஒய்ஃபோட அத்தா அவங்களுமே எங்கள் அத்தாவுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவங்க மௌத்தானாங்க. எங்கள் மச்சி அவங்க கூட கூட இல்லாமல் எங்கள் அம்மா வந்து கூட இருந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை துணை எங்கள் அண்ணனுக்கு. என் ஹஸ்பண்டுக்குமே சொல்லவே வேணாம், மவுத்தில் கூடவே இருந்தாங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வர, இன்னமுமே ஒரு மென்டலி சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும், அவங்க சொல்லவே வேணாம் அவங்கள, அவ்வளோ சப்போர்ட் எங்கள் ஃபேமிலிக்கு A to Z வர. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வந்து எங்கள் அத்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த விஷயத்துலேயும் குறை வைக்கலை. அத்தை இல்லை தான், அதை ஏற்றுக்கிற முடியல தான், இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கத்துக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அத்தாவை நினச்சி அழுகும் போதெல்லாம் ஒரு 2 விஷயத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுப்பேன். ஃபஸ்ட் என்னதுன்னா, அக்கா வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அம்மா கூட யாருமே இல்லை, அக்காவும் அம்மா கூட இல்லை, அண்ணனும் அம்மா கூட இல்லை, நீ மட்டும்தான் அம்மா கிட்டே இருக்க, நீ தான்ப்பா பார்த்துக்கிறணும், நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அக்கா உன்னை நம்பி விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் நினச்சிப்பேன். அதே மாதிரி எங்கள் அத்தா இருக்கும்போதே நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது
எங்கள் அத்தை எதுவுமே நீ வேணான்னு சொன்னதில்லை. இந்த விஷயத்துக்கு சொன்னாங்க, எதுக்குமா இது, நீ மாமியை பார்த்துக்கோ, நீ மாமியை நல்லபடியாக பார்த்துக்கோ, அது போதும், இது எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் எங்கள் அத்தாட்ட சொல்லியிருந்தேன், அப்படிலாம் இல்லைத்தா, நான் யூடியூப்காக என் ஃபேமிலி நான் விடமாட்டேன்தா, மாமியை நான் நல்லா பார்த்துப்பேன்தா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அத்தாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கடைசி வர அவங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அதே மாதிரி அத்தா கூட பிறந்தவங்க வந்து யாருமே இல்லை, அத்தா மட்டும்தான். எங்கள் அத்தாவோட அம்மாவுக்கு அந்த கவலையை வந்து கொடுத்துடக்கூடாது, ஒத்த மயம் இல்லாதனால தான் இப்படியோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க இப்படி யோசிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். எங்கள் அத்தாவோட அம்மா எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா எப்படியோ அதே மாதிரி தான், எங்கள் அம்மாவுக்குமே எங்கள் அத்தாவோட அம்மா வந்து அம்மா மாதிரி தான். எங்கள் ஏரியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் அம்மா மகளா அப்படின்னு தான் சொல்லிட்டு, அவ்வளோ நல்லா இருப்பாங்க ரெண்டு பேரும். எங்கள் அத்தா அவ்வளோ ஒற்றுமையான சந்தோஷமான ஃபேமிலியை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாங்க, அதை நாங்கள் என்றைக்குமே உடைக்க மாட்டோம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக துவா செய்யணும். அதே போல் எங்கள் அத்தாவோட கபர் வாழ்க்கைக்காகவும் எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்காகவும் இதுவரை நீங்கள் அதிகமாக துவா செஞ்சுருக்கீங்க, இனிமேலும் உங்கள் கிட்டே இருந்து அதிகமாக துவாவை மட்டும் கேட்டுக்கிறோம். எனக்கு யூடியூப்லேயே இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும் எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு துவா செஞ்ச எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக என்னோடய ப்ரேயரில் உங்களுக்காக துவா செய்வேன். இன்னும் உங்களோட எல்லா ப்ரேயர்லையும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அதே போல் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னோடய மாமா மாமி ரெண்டு பேருமே சரி, இப்போ நீ வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, 40 முடிஞ்சு பொறுமையாகவே வா, அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னோடய மச்சி வந்து கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அதனால் வலி எப்போ வருதோ அப்போ கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் சப்போஸ் அங்கே போகிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சிஸ் உங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லாங் வீடியோ போடுங்க, டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நான் நினச்சி கூட பார்த்ததில்ல இப்படி ஒரு வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ்.